விஜயகாந்துக்கெல்லாம் நான் வண்டி ஓட்டியிருக்கேன். தவசி பட ஷூட்டிங் ஆனமலையில் இங்கேருந்து தான் நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். விஜயகாந்துக்கு செப்பரேட்டாக விஜயகாந்த்னா நம்ப பிடிக்கும், அவர் ஃபேன் தான். நான் எனக்கு நம்ப நம்ப பிடிச்சது அவர் தான், ஏன்னா நல்ல நடிப்பார், எனக்கு நம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வரலான்னு தான் நினைச்சேன், வர முடியல. வடிவேல் சார் வராதது வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க, ஏன் அவர் இப்படி பண்ணாருன்னு தெரியல, ஆனால் வந்திருக்கலாம். வடிவேல தவசி இதெல்லாம் தூக்கி விட்டது விஜயகாந்த். சின்ன கவுண்டரில் சும்மா ஒன்றுமே இல்லாத மாதிரி தவறு வடிவேல் அவரை தூக்கி விட்டு, ஆனால் ஒரு இறங்கலாவது தெரிச்சிருக்கலாம், இல்லைனா போய் ஆத்மாத்மா பார்த்துருக்கலாம், எதுவுமே பண்ணல. ரொம்ப சங்கடமாக இருக்கு மனசு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ரொம்ப கம்பீரமாக நடிப்பார்ல, போலீஸ் இது அதுக்கெல்லாம் நடிக்கிற நல்லா தைரியமாக நடிப்பார், அதனால அவங்களுக்கு பிடிக்கும். அவர் படங்களெல்லாம் பார்ப்பேன், அவர் நல்ல மனிதருங்க, அவர் எனக்கு நல்லா பிடிக்கும். அவர் ஆரம்பத்துலேருந்து வந்த படத்துலேருந்து நம்ம முக்கால்வாசி படம் பார்த்துருக்குறேன் நான். இறந்ததுக்கு ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது, அழுதாம்தான். அவர் உடல்நலம் சரியில்லாமல் அரசியலெல்லாம் நல்லா முன்னுக்கு வர வேண்டியவர், அந்த உடல்நலம் சரியில்லாதனால அவர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அரசு சார்பு மரியாதை பண்ணியிருக்காங்க, அது நல்ல ஒரு வரவேற்கிறது எனக்கு. அது நடிச்சிருக்கிறாரு வடிவேலை பற்றி பேசுறது அவங்க ரசிகர்களுக்கு பிடிக்காதுங்க, ஏன்னா அவர் மனசு ரொம்ப நொந்து பேசியிருக்கிறாரு. விஜயகாந்துக்கெல்லாம் நான் வண்டி ஓட்டியிருக்கேன். தவசி பட ஷூட்டிங் ஆனமலையில் இங்கேருந்து தான் நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். விஜயகாந்துக்கு செப்பரேட்டாக, நான்வெஜ்ஜாக இருந்தால் இங்கேருந்து, நான்வெஜ்ஜாக இருந்தால் திருப்பூர் லிங்ஸ் பாய் வீட்டிலேருந்து வரும். ஆனால் வடிவேல தவசி இதெல்லாம் தூக்கி விட்டது விஜயகாந்த். சின்ன கவுண்டரில் சும்மா ஒன்றுமே இல்லாத மாதிரி தவறு வடிவேல் அவரை தூக்கி விட்டு, ஆனால் ஒரு இறங்கலாவது தெரிச்சிருக்கலாம், இல்லைனா போய் ஆத்மாத்மா பார்த்துருக்கலாம், எதுவுமே பண்ணல. ரொம்ப சங்கடமாக இருக்குது மனசுக்கு, அவ்வளோதான். நிறைய நடிகர்களும் வராமட்டாங்களா, ஏன்னா நிறைய வெளியே ஷூட்டிங்லாம் நிறைய நேரம் இருந்துச்சு, ரெண்டு நாள் இருந்துச்சு. ஆமாம், நிறைய பேர் வராது, எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்கன்னா அவங்க சுயநலம் தாங்க, வேற என்ன, வரணும் பார்க்கணும் அப்படின்றதா. இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்துருக்கலாம், கண்டிப்பாக பார்த்துருக்கலாம், ஏன்னா நடிகர் சங்கத்தையே தூக்கி நிறுத்தினவர் அவர். தயாரிப்பாளர்கள்லாம் ஒரு காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இதாக இருந்தது, சங்கமே இல்லாமல் போகிற கண்டிஷனில் இருந்தது. இவர் நினச்சிருந்தது பண்ணி அத்தனை விதத்தையும் கூட்டிகிட்டு போய் கலை நிகழ்ச்சி பண்ணி 3 ட்ரிப் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போய் அத்தனை கடனையும் கட்டி சங்கத்தையும் கட்டினார். ஆனால் சினி ஃபீல்டில் இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் சினிமா நடிகர் சங்கம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா அது இவரால் தான். வேறு யாரும் இந்த முயற்சி எடுக்கவும் மாட்டாங்க, எடுக்கிறது பண்ணவும் முடியாது. இவரோட வார்த்தை கட்டுப்பட்டு தான் அத்தனை நடிகர் ரஜினிகாந்த் முதல் கொண்டு அங்கே போனது, வேறு யாரும் பண்ண முடியாது. கண்டிப்பாக செலுத்தி ஆகணுங்க, ஏன்னா சினி ஃபீல்ட்லேயே வந்து முக்கியமான ஆள் இவர், அதனால் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து சினி ஃபீல்டே இல்லாமல் போயிருக்கும் 15-20 வருஷம் மாதிரியும். ஆனால் இவர்னால தான் அந்த இது வந்து நினச்சி இன்றைக்கி பேர் சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா இவர்னால தான். தனிப்பட்ட கருத்துனா தனிப்பட்ட முறையில் நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன், பழகியிருக்கிறேன். என்னோடய கணிப்பு வந்து அவர் வந்து ஒரு யதார்த்தமான ஆள், எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டைப்பு, நார்மலாக பேசுனா நல்ல மனுஷன், முன்கோபம் ஜாஸ்தி. இதாக பேசுனா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார், சார் இதாக அன்பாக பேசுனா அதுக்கு தகுந்த மாதிரி போவார். யார் போனாலும் சரி முதல்ல சாப்பிட்டுட்டு தான் உள்ள ஆஃபீஸ் ரூமுக்கு ஆஃபீஸுக்கே வந்து பார்க்க சொல்லுவார். இங்கே முதல்ல வந்து தலைவராக இருந்தது வந்து கோவை மாவட்ட தலைவர் வந்து நம்ம ஓனர் தினகரன்ட்டு ஐயங்கார் பேக்கரி ஓனர், அவருக்கு வந்து நான் பர்சனல் டிரைவர். அந்த பழக்கம் இதில் தான் விஜயகாந்த் வந்து எனக்கு நல்ல பழக்கம். நல்ல பழக்கம்னா நிறையா பட ஷூட்டிங் வந்து நாங்கள் அங்கே போயிருக்கோம் ஆனமலைக்கு, வெஜ் சாப்பாடு அவருக்கு இங்கே வீட்டிலேருந்து தான் போகும். ஃபீல் 2 நாளாக தாங்க முடியாது, இருந்தாலும் என்ன பண்ணுறது நான் பண்ணி தான் ஆகணும். எனக்கு விஜயகாந்த்னா நம்ப பிடிக்கும், அவர் ஃபேன் தான். நான் எனக்கு நம்ப நம்ப பிடிச்சது அவர் தான், ஏன்னா நல்ல நடிப்பார், எனக்கு நம்ப பிடிக்கும். எனக்கு நம்ப ஃபீல், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பார்த்தேன், நான் வரலான்னு தான் நினைச்சேன், வர முடியல.
அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழைப்பு. ரொம்ப ஃபீல், என்ன உலகமே எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவரை நினச்சி. நல்ல மனிதர், நல்ல ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர், நிறைய ஹெல்ப் நிறைய எல்லாருக்கும் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய மக்கள் அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படியும் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தெல்லாம் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய நடிகர் எல்லாருமே பண்ணியிருக்காங்க பார்த்தோம். வடிவேல் சார் வராதது வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஏன் அவர் இப்படி பண்ணாருன்னு தெரியல, ஆனால் வந்திருக்கலாம், வந்திருந்தா அவரோட இது நல்லா இருந்திருக்கும். அது ரொம்ப கிரேட்ஃபுல், ரொம்ப மரியாதை செலுத்தியிருக்காங்க, ரொம்ப தேங்க் பண்ணுறோம். நல்ல ஆக்டர், நல்ல தைரியமாக அவரோட ஸ்பீச்சு எல்லாமே தைரியமாக இருக்கும். நல்ல ஒரு அரசியல்வாதி. நான் வந்திருந்தா வந்து கண்டிப்பாக அவர் இந்த தடவை ஜெயிச்சிருப்பார். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு சிறந்த மனிதர், நல்ல நடிகர், எதிர்கால மிக பெரிய ஒரு அரசியல்வாதியாக வர வேண்டியவர், தவிர்க்க முடியாத இழப்பு. அவ்வளோதான், இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் வந்து அவருக்கு வந்து அரசு மரியாதை செஞ்சுருக்காரு. இல்லை, ஒரு சிறந்த ஒரு மனிதருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஒரு எதிர்கட்சி தலைவராக வேறு இருந்திருக்காரு, பாராட்டலாம். இப்போ நிறைய நடிகள் வந்து 36 மணி நேரம் இருந்துச்சு. அது வந்து நிறைய பேர் இந்த வெளிநாட்டுகளுக்கு இந்த நியூ இயர் போனவங்க, ஷூட்டிங் போனவங்க நிறைய பேர் வரல. அது எப்படி பார்க்குறீங்க? எல்லாராலையும் வர முடியாதுல்ல, தவிர்க்க முடியாத காரணங்கள் எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடியது தான். ஆனால் எல்லாருமே வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர், எல்லோரும் கண்டிப்பாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. என்ன நமக்கு கூட போகணும்னு ஆசை தான், ஆனால் அங்கே போக முடியல. இல்லை, இப்போ வடிவேல் வந்து அவர் கூட நிறைய படம் நடத்திருக்கு. ஆமாம், இப்போ அவர் வந்து அவரோட ஃபீல் வரல. ஆமாம், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அது இதை விட வேறு என்ன குரல் இருக்க போகுது? அது இதை வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. இது வந்து ஒரு மன்னிக்க முடியாத குற்றம்னே சொல்லலாம். வாய்ப்பு கொடுத்தவங்கள வாழ வச்சவங்கள மறக்கக்கூடாது இல்லையா? விஜயகாந்த்னு சொன்னால் உங்களுக்கு என்ன? ஒரு தூய உள்ளம், மக்கள் மீது அவர், ஆமாம், அவர் மக்கள் அவர் உதவி பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை. இழந்தது ரொம்ப வருத்தம்தான். ஆ, பிடிக்கும். அவர் ரொம்ப கம்பீரமாக நடிப்பார்ல, போலீஸ் இது அதுக்கெல்லாம் நடிக்கிற நல்லா தைரியமாக நடிப்பார். அதனால அவங்களுக்கு பிடிக்கும். அவர் இறந்தது எப்படி பார்க்குறீங்க? சங்கடம் தான். அது ஒரு நல்ல, அவர் நடிகராக இருந்தார், அதில் இந்த கட்சியில் அதில் வர போய் தான் கொஞ்சம் அவர் இது இதாகிருச்சு. ஆனால் நடிகராக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது செஞ்சிருக்காங்கல்ல, நான் எனக்கே தெரியாது இந்த விவரம். அது வீட்டில் கேட்கையில் சொன்னாங்க, கட்சி மூலியமாக பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து பண்ணுறதுனால அது எதுனாலங்க அப்படி அவங்க நடிகர் தானே அப்படின்ட்டு. இல்லை, அவங்க வந்து கட்சியிலேயே முக்கியமானவங்க இருந்தவங்க, நன்மை செய்வார். அவர் பேச்சு தான் முரட்டு வாக்கில் பேசுவார், ஆனால் அவர் செய் வகையில் வந்து நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருக்காரு. அப்புறம் யாருக்கோ கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு கூட லட்சக்கணக்கில் கொடுத்து உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நடிகர்கள்லாம் வந்து அஞ்சலி செலுத்த எப்படி பார்க்குறீங்க? அது அந்த நடிகரில் வந்து அவங்கள ஒரு நல்லவங்களாக இருக்க போய் அவங்களுக்கு பிடிச்சிருக்க போய் செஞ்சுருப்பாங்க. நிறைய நடிகர்கள்லாம் வராமல் இருந்திருக்காங்க, வடிவேலெல்லாம் வராமல் இருந்திருக்காங்க. அது தெரியலங்க தம்பி, நமக்கு தெரியாதுங்க.